கம்பம் சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் கம்பம் ஸ்டைல் திக்கடி. திக்கடி எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். எலும்பு அரை கிலோ. எலும்பு அரை கிலோ வாங்கி கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் 3 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், மல்லித்தூள், மல்லி சீரகம் போட்டு அரைச்சது 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு மல்லி இலை, பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் 1 கப்பு, பட்டை கிராம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, 50 கிராம் தேவைப்படும். அரிசி மாவு 1/2 கிலோ. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம் பவுடரு இதெல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்செடுத்தாச்சு. இந்த தேங்காயுமே இதுமே நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாவை அந்த தண்ணியில் போட்டு கொழக்கட்டைக்கு பண்ணிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பிசைஞ்ச உருண்டை வந்து நம்ம தட்டி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்சிச்சுங்க. எண்ணெய் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, அரைச்சி வச்சா பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம்லாம் அரைச்சி வச்சதான் போட்டாங்க. தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா தூளையும் போட்டுக்கலாம். வேக வச்சு எலும்பெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு படி மாவு எடுத்தால் 2 படி தண்ணி ஊற்றணும். நல்லா உப்பு போட்டுக்கோங்க. இந்த கொதிக்கிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சுங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த கொழக்கட்டையெல்லாம் பாருங்க, நல்லா கொழக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ தேங்காயை போட்டுக்கலாம். இது 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், திக்கடி தயாராகிடுச்சு. இந்த திக்கடி வந்து பண்டிகை காலங்களில் நம்ம காலையில் ப்ரேயருக்கு தயாராகிட்டுருப்போம். அந்த டைம் வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் பற்றாமல் இருக்கும். நம்ம நைட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரேயருக்கு உரைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், திக்கடி நல்லா வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா கம்பம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.